யூ செவன் ஃபார்ம் பொறுக்கும் பொது நலம் வணக்கம் இது அரை டிஎம்டி கம்பியால் வழங்கும் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் பக்கச்ச முகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு தினமும் ஒரு மணி நேரம் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களோடு விவாதித்து வரும் இந்த கேள்வி நேரத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து மக்கள் நீங்களே நேரடியாக உங்கள் உள்ளங்களில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகளை அவர்கள் முன்னால் வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த வார சிறப்பு நிகழ்ச்சி இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடைய ஒரு தேசிய தலைவர் நம்முடைய கலந்து கொள்ள இருக்கிறார் அவர் யார் அவரை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம் அவர் யார் என்பதை அந்த செய்தி தொப்பின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதன் பிறகு உங்களுடைய கேள்விகளோடு இந்த விவாதத்தை தொடரலாம் அந்த தலைவர் யார் திரு லட்சுமி ராகவன் திருமதி அளமேலு அம்மாள் தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் நாள் தஞ்சாவூரில் பிறந்தவர் பள்ளி படிப்பை முடித்தவுடன் தேசத்திற்கு உழைக்க வேண்டும் தேசத்திற்காக உயிரையும் கொடுக்க துணிய வேண்டும் என்ற எண்ணத்தில் பெற்றோர்களுக்கு கூட தெரியாமல் இராணுவத்தில் சேரும் எண்ணத்தில் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டவர் ஒன்பது வருடம் வருவாய்த்துறையில் பணிபுரிந்தவர் பின்னர் அலுவலக பணியை தவிர்க்க தனது படிப்பு சான்றிதழ்களை புறக்கணித்தவர் பணி செய்யும் காலத்தில் தனது மாத சம்பளத்தை கொடிநாளாக கருதப்படும் டிசம்பர் ஏழாம் நாளுக்காக கொடுத்தவர் அதற்காக பல இன்னல்களையும் சந்தித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து இயக்கத்திற்காக தனது முழு நேரத்தையும் அர்ப்பணித்து வருபவர் இவர் ஒரு கவிஞர் என்பது பல பேருக்கு தெரியாத ஒன்று சும்மாவா வந்தது சுதந்திரம் மற்றும் சிலம்போசை தேமதுர தமிழானதோ கை வளையோசை சமஸ்கிருத மொழியானதோ என்று பல பாடல்களை எழுதியுள்ளவர் உங்கள் மனதில் எழுகின்ற கேள்விகள் சந்தேகங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களிடம் எழுப்பிய கேள்விகள் ஏதேனும் இருக்குமானால் தொலைபேசி மூலமாகவோ சமூக வலைதளங்கள் மூலமாகவோ நீங்கள் கேட்கலாம் கட்சிக்காகவும் இயக்கத்திற்காகவும் பத்திரிகை ஒன்று அவசியம் என்று ஒரே நாடு என்ற ஒரு பத்திரிகையை துவங்கியவர் தேசிய சிந்தனையையும் தெய்வீக சிந்தனையையும் கொண்ட கலைஞர்களை ஒருங்கிணைத்து பல பணிகளை செய்து வருபவர் தமிழ் ஆராய்ச்சிக்காக தேசிய சங்க பலகை என்ற அமைப்பை உருவாக்கி வருபவர் அனைத்து கட்சியினரின் நன்மதிப்பையும் மரியாதையையும் பெற்ற எல்ஜி என்று அழைக்கப்படும் திரு இள கணேசன் இன்றைய கேள்வி நேரத்தின் சிறப்பு விருந்தினர் எல்ஜி என்று அழைக்கப்படும் திரு இள கணேசன் நம்மிடையே இருக்கிறார் உங்களின் கேள்விகளுக்காக பதில் சொல்ல வரவேற்கலாம் வணக்கம் நிறைய நேர்காணல்கள் குழு விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கும் இது போன்ற ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகளும் கூட கலந்திருக்கலாம் நேர்கள் நேரடியாக கேள்விகளை கேட்கக்கூடிய இருந்தாலும் தொலைபேசியை தவிர்த்து நேரலையிலேயே தங்களுடைய முகத்தை காட்டி நேர்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முறை தொலைபேசி வாயிலாக முகநூலின் வாயிலாக வைக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது என்ன மாதிரியான கேள்விகள் வேண்டுமானால் முன்வைக்கப்படலாம் எப்படி உணர்கிறீர்கள் கேள்விகள் கேட்பதற்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் பதில் சொல்வதற்கின்ற கடமை எனக்கு இருக்கிறது அதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள் என்பதால் தொடக்கத்திலேயே உங்களுக்கு நன்றி நன்றி நான் கேள்விகளுக்குள் செல்லலாம் நெல்லை கோவை மதுரை திருச்சி என்று பல்வேறு இடங்களிலும் இருந்து நேர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள் நான் திருச்சி நேர்களுக்கு முதலில் செல்லலாம் திருச்சியிலிருந்து திருச்சி நேர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய கேள்வி சுருக்கமாக திருச்சியிலிருந்து நல்லது திருச்சியினுடைய நேர்களுடைய கேள்வியை நம்மளால் கேட்க முடியல நெல்லை நெல்லையிலிருந்து நெல்லை நேர்கள் வரை வாங்க உங்களுடைய கேள்வி திருச்சி நேர்கிட்டம் உங்களுடைய கேள்வி என்னால் உள்வாங்கிக் கொள்ள இலவில ஆடியோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் நெல்லை நேர்கள் உங்களுடைய பெயர் கேள்வி பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதும் சூளை ஆர்ப்பாட்டத்தை புண்டாசன் தலைமை நடத்தி வந்தார்கள் இந்து கேளுங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க ஆடியோ கண்ட்ரோல் ரூம் கொஞ்சம் கொஞ்சம் ஆடியோ கொடுங்க காங்கிரஸ் ஆட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் சூளை ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி புண்டாசன் தலைமையிலே இந்து மாணவ மாணவிகள் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று சொல்லி நடத்தினார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் அதன் எந்த விதமான ஒரு விஷயமும் இதுவரைக்கும் தெரியப்படுத்தவில்லை வழங்கவில்லை ஏன்னால் தன்னுடைய கருத்து என்ன நல்லா நல்லை ஹிந்து மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை திட்டத்திற்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்தினீர்களே பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டது என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார் முதல் கேள்வியே நல்ல கேள்வி இந்த கேள்வியை நீங்கள் கேட்பது விட கடந்த பத்தாண்டுகளாக நாங்கள் இதற்கான போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறோம் வேறு எவருக்கும் சலுகை தரக்கூடாது என்பதல்ல எங்களது நோக்கம் ஏழை மாணவர்கள் இந்து மாணவரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அரசாங்கம் மற்றவர்களைப் போல சமமாக சலுகை வழங்க வேண்டாம் கல்வியிலே பாகுபாடு பார்க்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட வித்தி விஷயமாக பிரதமர் நரேந்திர மோடி அவரிடத்திலும் பேசியிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நாங்கள் டெல்லியில் இருந்தோம் அப்போது எங்கள் தேசிய தலைவர் அமித்ஷா அவர்களை சந்தித்த போதும் இந்த ஒரு கருத்தை அவரிடத்திலே சொல்லியிருக்கின்றார் இது நீண்ட நாள் எங்களது கோரிக்கை அவர்களும் கூட இது குறித்து நிச்சயமாக பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் பொறுமையாக இருங்கள் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் நம்பலாம் நல்லது கோவை நேர்களுக்கு போகலாம் கோவிலில் இருக்கக்கூடிய நேர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க கோவிலிருந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய கேள்வி விரைவாக சுருக்கமாக ஐயா வணக்கம் கோவிலிருந்து சிலம்பரசன் பேசுகிறேங்க மகளிருக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பற்றி பேசாத பாஜக அமைச்சர்களாகட்டு ஆதரவாளர்களாக இருந்துக்கிட்டு இதை பற்றி பேசாமல் வந்து இவங்க ஐ குழந்தை இந்துக்கள் வந்து ஐந்து குழந்தைங்களை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ வந்து பெண்களை வந்து அப்போ ஐந்து குழந்தைகளை பெற்றுக்கிற ஒரு இயந்திரமாக வந்து இவங்க பார்க்குறாங்களா இல்லை முப்பத்தி மூன்று மகளிருக்கான முன்னேற்றத்திற்கு முப்பத்தி மூன்று சதவீத இட இடஒதுக்கீடு அது

பெண்கள் மிக சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பப்படுவதில்லை என்பதாக தானே களமிறங்கி விடுவிடாக சென்று அந்த பெண் குழந்தை அழைத்து கொண்டு பள்ளிக்கூடத்திலே விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பெண்களது முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஒருவர் இப்போது பிரதமராக வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் கூட ஒரு நல்ல ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு மக்களால் மிக பெருவாரியாக போற்றப்படுகிறது அதாவது நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் தொடக்கத்தில் நீங்கள் கட்டிவிட்டால் மகள் திட்டம் சொல்றீங்க அந்த திட்டத்தின்படி அந்த பெண்ணுக்கு திருமணம் வரும் வரும்பொழுது ஆறு ஆறு லட்சம் ரூபாய் வரையில் கிடைக்கப்பதற்கான வசதி தமிழ்நாட்டிலே கூட விடுமுறை நாட்களிலும் கூட அந்த திட்டத்தில் சேர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு மக்கள் சேர்கிறார்கள் என்பதால் பெண்கள் முன்னேற்றத்தில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம் முப்பத்தி மூணு சதவீதத்தில் உறுதியாக இருக்கிறோம் நீங்கள் சொன்ன மற்றொரு அம்சத்துக்கும் நான் பதில் சொல்லியாக வேண்டாம் யாரோ ஒருவர் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு பொதுவான பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்தாக வேண்டுமென்றே திட்டமிட்டு இதில் பிரச்சாரம் செய்வது சரியல்ல அவர் ஒரு கணவனும் மனைவியும் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது இந்த கணவனும் மனைவியும் தான் என்பது என் கருத்து நல்லது நன்றி நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் கோவிலிருந்து கோவை நேர்கள் உங்களுடைய வேறு அடுத்த கேள்வி கோவிலிருந்து உங்களுடைய பெயர் கேள்வி ஐயா வணக்கங்க ஐயா நான் கோவையில இருந்து கதிரவன் நான் பேசுறேன் இப்போ நீங்க பொதுப்படையா வந்துட்டு இந்துக்கள் தான் பெரும்பான்மை பெரும்பான்மைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்துட்டு வன்கொடுமைகளுக்கும் சாதிய தீண்டா தீண்டாதமைகளுக்கெல்லாம் வந்துட்டு ஆளாக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன பாஜக தொண்டர்களும் பாஜக நிர்வாகிகளும் சாதி எதிர்ப்புக்கு தீண்டாமைக்கு எதிராக போராடுவார்களா நான் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருந்தாலும் கூட அடிப்படையில் நான் ஒரு அரசு இயக்கத்தைச் சார்ந்தவன் என்பதை மிக பெருமிதமாக சொல்லிக் கொள்கின்றேன் எங்களது இயக்கம் நான் மிகச் சிறுவனாக இருந்த காலத்திலிருந்தே ஜாதி கேட்காதே ஜாதி சொல்லாதே என்றுதான் எங்களை பழக்கப்படுத்தியிருக்கிறது ஜாதி வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பது வெறும் கற்பனை அல்ல அரசு சமைப்பை சார்ந்த எவருமே ஜாதி வேறுபாடு பார்ப்பதில்லை அப்படி ஒரு பெரிய லட்சம் பேர் இந்த இயக்கம் உருவாக்கியிருக்கிறது இது தனிப்பட்ட முறையில் என் கருத்தை நான் சொல்ல வருகின்றேன் இந்த சமுதாயத்தில் ஒரு காலகட்டத்தில் இந்து சமுதாயத்தின் அங்கமாகவே இருந்த நம்முடைய சகோதரர்கள் தேவையில்லாமல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பலவிதமான அக்கிரமங்கள் தீண்டாமை கொடுமைகள் நடைபெற்றிருக்கின்றன அவர்களுக்கெல்லாம் கைதூக்கிவிட வேண்டிய கடமை ஏனைய சமுதாயத்துக்கு இருக்கிறது உங்களுடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் சில தலைமுறைக்கு முன்பாக என்ன கொடுமை செய்தார்களோ அதற்கான பரிகாரத்தை இந்த தலைமுறை செய்தாக வேண்டும் அதனால் அவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகின்றோம் அதனால் எந்த விதமான இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் அந்த குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம் சமநிலைக்கு வந்து மற்றவர்கள் வருவதற்கு அவர்களால் இப்போது இயலாது மற்றவர்கள் மற்றவர்கள் சமமாக போட்டி போடக்கூடிய நிலைமையில் வரவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமுதாயம் முன்னேறி கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அதனால் அவர்களுக்கு உண்டான சலுகைகள் மற்றவைகள் தரப்பட்டாக வேண்டும் என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கின்றோம் குறிப்பாக வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளையே கூட தேசிய விடுமுறையாக அறிவித்ததே மத்திய அரசாங்கம் தான் தமிழ்நாட்டில் அது வேறுபாடு தெரியாமல் போனதற்கு காரணம் அதே நாளில் தமிழ்நாடு தமிழ் புத்தாண்டு என்பதற்கான விடுமுறை உள்ளதாக தெரியவில்லை ஆனால் தேசிய அளவுக்கு விடுமுறைத்ததும் நாகபுரியில் அவருடைய நினைவு அந்த கட்டிடத்தை புதுப்பிப்பதற்காக முயற்சித்து செய்ததும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்ல முடியும் போன திருச்சியில் இணைந்துட்டீங்க சார் திருச்சில இருந்து பாண்டி பேசுறேன் மத்திய அரசுல மத்தியில நீங்க பெரும்பாலத்துடன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க யாருடைய தயவும் இல்லாம காவேரி பிரச்சனையில இதுவரை எந்த தீர்வும் இல்லை நீங்களும் இரட்டை இடம் போறீங்களா காவிரி பிரச்சனையில் இரட்டை காலகட்டத்திற்கு மிக பொருத்தமான கேள்வி கேட்டதற்காக நான் உங்களை நான் பாராட்டுகின்றேன் துரதிருஷவசமாக தமிழக மக்களுக்கு இயற்கையினுடைய சோதனை தமிழ்நாட்டிலே உற்பத்தியாகி வருகின்ற நதிகள் என்பது எதுவுமே இல்லை ஏதோ ஓரளவுக்கு தாமிரபரணியும் வைகியும் சொன்னாலும் கூட குறிப்பாக காவேரி ஆனால் காவேரி நதியை பொறுத்தவரை அது கர்நாடகத்தில் உற்பத்தியாகி இங்கு வந்தாலும் கூட அந்த நதியினுடைய முழு தேவையும் தான் பயன்படுத்தி கொண்டு எஞ்சியதைத்தான் தமிழ்நாட்டுக்கு விழுவேன நிலைப்பாட்டை காவேரி கர்நாடக அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கூட எடுப்பார்கள் ஆனால் அது மோசமான முடிவு தவறான முடிவு அப்படி தருகின்ற முடிவுக்கு பேர் ஒப்பந்தம் அல்ல அதுக்கு பேர் பிச்சை இடுவது என்று பெயர் தமிழன் அப்படியெல்லாம் பிச்சை கேட்க நிலைமையில இல்லை இரு மாநிலங்களுக்கு இடையே அல்லது பல மாநிலங்களுக்கிடையே ஓடக்கூடிய நதிகள் அது முறையாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன அதை மீறுவதற்கான உரிமை எந்த மாநில அரசாங்கத்திற்கும் இல்லை குறிப்பாக கர்நாடக அரசாங்கத்திற்கு இல்லை இதற்காக பல்வேறு முயற்சி நடக்கிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போது சமீபத்திய சம்பவத்தை சொல்கின்றேன் கர்நாடகம் புதிதாக கட்ட இருக்கிற நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் கர்நாடக அரசாங்கம் அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் இப்பொழுது மீண்டும் நான் மறுபடியும் கருத்தை சொல்கின்றேன் இதே விஷயத்திற்காக மூன்று நாட்களுக்கு முன்பாக நாங்கள் டெல்லியில் சந்தித்த போது இந்த விஷயமும் தேசிய தலைவர் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனால் காவேரி தண்ணில் நமக்கு முழுமையான உரிமை இருக்கிறது என்பதை நாம் இருக்கிறோம் ஆனால் இது ஒரு பக்கம் போராடி கொண்டிருந்தாலும் கூட நிரந்தரமான தீர்வுக்கு இருக்கிற ஒரே வழி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட நதிநீர் இணைப்பு திட்டம் தான் அது எவ்வளவு விரைவாக அமல்படுத்துகிறோமோ அது நல்லது ஆனால் வாஜ்பாய் ஆட்சி வந்த பிறகு வந்திருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் பத்தாண்டுகளாக அந்த திட்டத்தை கடப்பில் போட்டுவிட்டது நம்முடைய நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் வந்தவுடனேயே முதல் பட்ஜெட்லேயே ஆய்வுப் பணிக்காக கோடி ரூபாய் ஒதுக்கி ஒதுக்கியிருந்தார்கள் இது மேலும் ஒதுக்கப்படும் அது விரைவுபடுத்தப்படும் நன்றி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா என்பது போன்ற இணை கேள்விகளும் கூட பின்னால் நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க நம்ம அடுத்தடுத்து பேசலாம் ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய நேர்களுக்கும் வாய்ப்பை கொடுத்துட்டு நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு போகலாம் மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய நேர்களை இணைப்புக்கு வந்துட்டீங்க சுருக்கமாக உங்களுடைய கேள்வி நல்லது நாம மீண்டும் கூட மதுரையோடு இணையலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு இள கணேசன் அவர்களிடம் நீங்கள் விரும்பிய கேள்விகளை ஏற்கனவே முகநூலின் மூலமாகவும் மற்ற சமூக வலைத்தளங்களின் மூலமாகவும் ஏராளமான கேள்விகளை வைத்திருக்கிறீர்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் முயற்சிக்கலாம் சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு இள கணேசன் நம்மோடு நேர்களின் கேள்விகளுக்கு நேரலையில் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் திருச்சி நேர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறாங்க திருச்சியிலிருந்து திருச்சி நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க விரைவாக உங்களுடைய பெயர் உங்களுடைய கேள்வி வந்து ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் கருப்பு பணத்தை மீட்டு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க அதை பற்றி வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கல நீங்களும் வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்தது மாதிரி தான் வந்து வெறும் வந்து வாய் சொல்லாலே இருக்கீங்க அதை பற்றி அதை பற்றி உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை மீட்போம் ஒவ்வொருவருக்கும் பதினைந்து லட்ச ரூபாய் அளவிற்கு கொடுக்க முடியும் என்று சொல்லியிருந்தீர்களே அது வெறும் வாய்ச்சடாவது தானா காங்கிரஸை போலதானா நீங்களும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்கிறார் ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்திற்குள்ளாகவே அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து ஒரு குழு அமைத்து விரைவாக நடவடிக்கையை மேற்கொண்டது இந்த அரசாங்கம் தான் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது தவறாக செய்யப்படுகின்ற பிரச்சாரம் அது மாத்திரமல்ல அந்த குழுவினர் அந்த நாடுகளுக்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அதன் காரணமாக அவர்களுக்கு இருக்கின்ற ஷரத்துக்கள் ஒப்பந்தங்களை மாற்றத்தை கொண்டு வந்து தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு இணங்க வைத்ததும் இந்த தான் ஆனால் அவர்கள் தந்த பெயர்கள் அத்தனையுமே குற்றவாளிகள் என்பதாக வெளியிட முடியாது என்று கருதி நிதியமைச்சராக இருப்பவர் நிதியமைச்சர் மாத்திரமல்ல சட்டத்திலும் வல்ல என்கின்ற காரணத்தால் தவறு செய்யாத ஒருவனை அவமானப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக யார் விசாரித்து குற்றவாளியோ அவர் பெயரை வெளியிடலாம் என்று வைத்திருந்தார்கள் ஆனால் நீதிமன்றம் தலையிட்டு அந்த பட்டியலை தாருங்கள் என்று கேட்டார்கள் ஆனால் நீதிமன்றமும் அதை வெளியிடவில்லை ஆக நமக்கு வந்திருக்கிற விசாரித்து விசாரித்து இப்போது எவர் தவறு இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் அதோடு மாத்திரமில்லாமல் அவர்கள் தவறளித்திருந்தாலும் கூட புதிதாக அவர்களுக்கு தப்பிப்பதற்கான அல்லது அவர்கள் சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அவர்களாக முன்வந்து இந்த அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரிகளை எல்லாம் கட்டிவிட்டார்கள் ஆனால் அதிலிருந்து இருந்து தண்டனை தப்பலாம் என்பதற்கான ஒரு சலுகையும் தருவதற்கான ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் நம்ம நிலைக்கு போலாம் நிலை நேர்கள் உங்களுடைய பெயர் உங்களுடைய கேள்வி விரைவாக வந்துட்டீங்க விரைவாக பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் வேளாண்மை அதிகாரி முத்து குமாரசெல்வம் அவர்கள் தூக்கு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அது எல்லா கட்சிக்காரங்களும் எதுக்கு திருப்பி வாங்க ஆதரவு தெரிவிக்க போது நீங்க உங்களோட கட்சி மட்டும் மோகன் சாதிக்குது பாஜக நிலை என்னது வேளாண் அதிகாரி தற்கொலை வந்து அதன் பின்னால் அமைச்சர் இருக்கிறார் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் வந்தது அமைச்சரே கூட பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் பாஜக இதில் மௌனம் சாதிக்கிறதா அப்படிங்கிறத கேட்கிறார் நான் நேரடியாகவே ஸ்தலத்திற்கு சென்று நிருபி மந்திர பேசும்போது தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் இந்த தற்கொலைக்கு பின்னணியில் பெரிய ஊழல் அழிந்திருக்கிறது நேர்மையான ஒரு அதிகாரி அவர் சட்டப்படியாக நியமனத்தை செய்துவிட்டு ஆனால் அந்த நியமனம் செய்ததற்காக பழி வாங்குவது போல எவர் ஒருவர் வேறு யாரோ ஒருவர் சில பேரிடத்தில் அதே பதவிகளுக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊழலுக்கான பணம் பெற்றுக்கொண்டவனுக்கு திருப்பித் தருவதற்காக நேர்மையாக நடந்து கொண்ட அதிகாரி அவர் மீது பழி சுமத்து நீ அந்த பணத்தை கட்ட வேண்டும் என்று வற்புறுத்திய காரணத்தால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று பரபலாக எல்லா பத்திரிகையிலும் அந்த செய்தி உங்களது பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்து குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும் அது வெறும் தற்கொலை அல்ல அவர் வற்புறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை தான் நாங்களும் அன்றைக்கே அதே ஊர்லேயே போய் நிறுவனத்தில் பேசினோம் நம்ம கோவைக்கு போகலாம் கோவை நேர்கள் மீண்டும் இணைப்பு வந்திருக்கிறீங்க விவாக உங்களுடைய பேர் உங்களுடைய கேள்வி இருந்து ஐயா வணக்கம் கோவையிலிருந்து ஜெய்பிரகாஷ் அரை நூற்றாண்டு கடந்த பின்பும் கூட இந்தியாவில் வந்து சாதி மறுப்பு திருமணங்களை பிஜேபி அரசு நடத்தி இருக்கிறதா அல்லது ஊக்குவித்திருக்கிறதா அப்படி இருந்தும் கூட கௌரவ கொலைகளை தடுப்பதற்காக என்ன நடவடிக்கை பிஜேபி அரசானது எடுத்துள்ளது என்று தெரிவிக்கணும் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தது போல பாரதிய ஜனதா கட்சியோ அதற்கு முன்பாக இருந்த எங்களை வழிநடத்தக்கூடிய அரசு அமைப்போ நாங்கள் ஜாதிகளை வற்புறுத்துவதில்லை என்னும் சொல்லப்போனால் நீண்ட நாட்களுக்கு முன்பாக ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக விடுந்தகரை பகுதியில் இடிந்தகரை பகுதியில் இருக்கிற மீனவர்கள் அவர்களில் சில பெண்களுக்கு திருமணம் செய்துள்ளதற்கான தேவையான ஒரு ஒரு கணவன் கிடைக்காத நேரத்தில் எந்த விதமான ஜாதி வேறுபாடும் இல்லாமல் திருமணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் விடுத்த அறிகூவலை ஏற்று விஸ்வகேது என்பவர் மீனோப்பெண்ணை மன்னம் பிடித்தார் அது ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்பாடு செய்து நடத்திய திருமணம் உதாரணத்திற்கு ஒன்று ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் ஆனால் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் இந்த ஜாதி திருமணங்கள் நடத்தி வைக்கின்ற பொறுப்பை நாங்கள் ஏற்பதில்லை என்பதையும் நான் தெளிவாக சொல்லிக் ஆனால் இயல்பாக இப்போது பொதுவாக இந்த நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் ஒரு தொகுப்பாளராக நான் கேள்வி வைப்பதில்லை இருந்தாலும் இந்த கேள்வியோடு இணைந்து ஒரு இயல்பான ஒரு சந்தேகம் வருகிறது சாதி மறுப்பு திருமணங்கள் இப்போ விஸ்வகேது அவர்களுக்கு அங்கே தென் மாவட்டத்தில் விடுதரையில் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி பொழுது இயல்பாக இங்கே காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழலில் இருப்பவர்களை காதலி தினத்தன்று கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொல்வது அல்லது அவர்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பரவலாகி வரக்கூடிய ஒரு போக்கை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இது ஒரு விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி எந்த காரணத்தை முன்னிட்டும் வளர்த்த பெற்றோர்கள் மனம் புண்படக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்து ஒரு ரிப்பன் முதற் கொண்டு தாய்ம தாய் தான் பார்த்து அவனுக்கு பிடித்து வாங்கி தரும் பொழுது கணவனை தேர்ந்தெடுக்கும் போது மாத்திரம் அந்த பெண்ணே முடிவு செய்வது என்பது அல்லது ஆணை முடிவு செய்வது என்பது அந்த பெற்றோர்களாக இயலாது ஆனால் இப்போது இயற்கையாகவே என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற பெண்ணோ படிக்கின்ற பெண்ணோ அல்லது ஆணோ ஒருவருக்கொருவர் விரும்பி ஏற்றுக்கொண்டு உண்டான பல்வேறு விதமான கல்வி தொகுதிகள் மற்ற தொகுதிகளில் பார்த்து ஜாதியிலே வேறுபாடு ஏற்பட்டதாலும் கூட பெற்றோர்களையும் சந்தித்து இணங்க வைத்து பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்கின்ற காதல் திருமணங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்றன அதனால இதற்காகவே திருமணத்திற்காகவே காதல் என்பதல்ல இயற்கையாகவே காதல் திருமணம் என்பது அமைமானால் பெற்றோர்களும் மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிப்பார்கள் அப்படிப்பட்ட திருமணங்கள் தான் வரவேற்பு நன்றி நம்ம சமூக வலைத்தள கருத்துக்களும் போகலாம் சமூக வலைத்தள கருத்துக்களும் நிறைய கருத்துக்கள் வந்திருக்குது குறிப்பாக ஏற்கனவே நீங்க சொன்னது தொடர்பான ஒரு கருத்து அதனால நம்ம முகமூடி செலியன் நீங்க மேகதாது அணையை பற்றி கேட்டிருக்கிறார் அதனால அடுத்த கேள்விகளுக்கு போகலாம் சிந்தன் ஆஹ் ஆரிய ரா தமிழகத்தில் பாஜக உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவரே இன்னொரு கேள்வியும் வச்சிருக்கிறாரு தலித் மக்கள் ஆலய நுழைவு போராட்டத்துக்கு பாஜக தலைமை எடுத்து நடத்துமா ஆலய நுழைவுங்கிறது கிட்டத்தட்ட அவர் கருவறை புகும் போராட்டம் என்பதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏன்னா ஆலயத்திற்குள் எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இப்பொழுது இருக்கிறது இந்த இரண்டு கேள்விக்கும் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தபோது முப்பத்தாறாயிரம் உறுப்பினர் இருந்தார்கள் அமைப்பு ரீதியான பொறுப்பை விட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வேறு பொறுப்பை எடுத்த போது ஏழரை லட்சம் உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் இப்போதைய தலைவின்படி இருபத்தோரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் சமீபத்திய உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தில் இதுவரை சேர்ந்திருக்கிறார்கள் தெரிகிறது நான் நீண்ட காலமாக இருப்பேன் இந்த காரணத்தால் இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி என்று நான் கருதுகிறேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கிட்டத்தட்ட மூன்று மடங்குக்கு மேலாக உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் அது இன்னும் தொடரும் அநேகமாக இருபத்தைந்து லட்சத்தை கூட தாண்டலாம் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆலய நுழைவு போராட்டம் என்று இருக்கிறத நீங்களே தெளிவுபடுத்தி விட்டீர்கள் நீண்ட நீண்டகாலமாக மகாத்மா காந்தி காலத்திலிருந்து வைத்தியநாதர் காலத்திலிருந்து நடைபெறுகிற இந்த ஒரு அம்சம் முத்துராமலிங்க தேவரவர்களே பின்னணியிலிருந்து ஆதரவு தந்திருக்கிற ஒரு அம்சம் அது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கூட ஆலயத்திற்குள்ளே சே என்று வழிபட்டு வர முடியும் நிலைமை இருக்கிறது ஆனால் ஆகம மதிப்படி கட்டப்பட்ட ஆலயத்திற்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலயங்களில் கருவறைக்குள்ளே செய்வதற்கென்று ஒரு சில பேருக்கு மாத்திரம் தான் அனுமதி இருக்கிறது நண்பருக்காக நான் ஒரு தகவல் சொல்கின்றேன் பிராமணர்களாக இருப்பவர்கள் கூட கருவறைக்கு செல்ல முடியாது சிவாச்சாரியார்கள் என்று யாராருக்கெல்லாம் தீட்சை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் கருவறைக்கு செல்ல முடியும் அதனால் துறவிகளாக இருந்தாலும் கூட உள்ளே செல்ல முடியாது ஒரு சில ஆலயங்களில் மாத்திரம் சில சங்கராச்சாரியார் சில பேருக்கு விதிவிலக்கு தந்திருக்கிறார்கள் அதனால் பல பேருக்கு என்ன ஒரு கற்பனை தவறாக ஊட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஏதோ பிராமணனுக்கு என்று சொன்னால் கருவறைக்குள்ளே போகலாம் என்றும் ஏரிய சமுதாயத்திற்கு இல்லைன்னு நினைக்கிறார்கள் அதல்ல அதற்கான முறைப்படி தீட்சை பெற்றிருக்கிற சிவாச்சாரிகள் மாத்திரம்தான் உள்ளே போவதற்கு அனுமதி பிராமண சமுதாயத்தை சார்ந்தவனாகவே இருந்தாலும் கூட அவர் இருக்கிறது செல்ல முடியாது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதல்ல என்னை பொறுத்தவரையில் பல இருக்கிற இருக்கிற பழக்கத்தை இப்போது மாற்றுவதற்கான புரட்சி போராட்டம் என்பது அதற்கு பதிலாக இயற்கையாகவே மாற்றங்கள் வந்தே தீரும் என்று நான் கருதுகின்றேன் அது அது தானாகவே மாறும் நிச்சயமாக வரும் அந்த மாற்றத்தை நீங்கள் வரவேற்கிறீர்கள் மாற்றம் என்பது நிச்சயமாக நடைபெறும் இந்த தேசத்தில் இந்த தர்மம் என்பது மாறாதது அது நெறி ஆச்சாரம் என்பது காலத்துக்காலம் காலத்துக்காலம் மாறிக்கொண்டே இருக்க நான் உதாரணத்திற்காக உன்னை குறிப்பிடுகின்றேன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கால் என்னுடைய பாட்டிக்கு பாட்டிக்கு பாட்டியாக இருந்தவர்கள் யாராவது உடன்கிட்ட ஏறி இருக்கலாம் ஏறாது எரியாது எனக்கு ஆனால் அதன் பிறகு கணவன் இழந்த பிறகு தலைமுடி எடுத்துக்கொடுகின்ற பழக்கம் என்னுடைய அம்மாவுக்கு அம்மாவுக்கு இருந்திருக்கிறது ஆனால் என்னுடைய தாயாருக்கு என் தகப்பனாக இருந்தபொழுது நாங்கள்லாம் சேர்ந்து அது கூடாது என்று தடுத்து விட்டோம் இப்போது நம்ம பெண்கள் திரும திருமண கணவன் எழுந்த பிறகு கூட நெற்றியிலே திலகமிட்டு கொண்டு செல்கிற பழக்கம் வந்துவிட்டது என்னுடைய அபிப்பிராயப்படி ஒரு இளம் வயதில் இருக்கிற பெண்ணொருத்தி கணவன் ஏதோ காரணத்தால் துரதிஷமாக எழுந்துவிடனானால் அவள் சம்மதத்தோடு கூட அவளுக்கு மறு திருமணம் செய்து வைப்பதற்காக பெற்றோர்களே முயற்சிக்க வேண்டும் என்ற அளவுக்கு மாறி வருகிறது சமுதாயத்தில் சீர்திருத்தங்கள் என்பது தானாகவே மாறி வரும் அதனால நிச்சயமாக எதிர்காலத்தில் மாற்றங்கள் வரும் தொலைபேசி வாயிலாக நீண்ட சில நேர்கள் காத்திருக்கிறார்கள் தொலைபேசி அழைப்புகளுக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் கேள்வி நேரம் சார் நான் பொருள் விஜயகுமார் பேசுறேன் பொருள் விஜயகுமார் இணைப்புக்கு வந்துட்டீங்க நன்றி உங்கள் அழைப்பிற்கு விரைவாக உங்களுடைய கேள்வி சார் நான் போர் அதாவது போரூரில் உத்தர ராமநாதேஸ்வரர் கோயில் ஒரு சிவன் கோயில் அந்த கோயிலில் வந்து நாங்கள் ஆரம்பத்துலருந்து வரி கோயில் மன வரி கட்டிட்டு இருக்கோம் சின்ன அதாவது முதல்ல வந்து நூற்றி இருபது ரூபா சாதாரண பஞ்சாயத்து போட வரையிலயே நூற்றி இருபது ரூபா இருந்தது இப்ப வந்து கோயில் மன வரிலாம் வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி நல்லா அதிகமா இருந்தது கலைஞர் வரும்போது நான் அதுக்கப்புறமா இப்போ வந்து கலைஞர் வந்து பட்டாவே வாங்கி தர முடியல அவரால் ஆட்சிக்கு வந்து

நாடு விடுதலை பெற்ற பிறகு எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் என்பதாக ஒரு சட்டம் வந்தது அதன் பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எழுபதில் மைனாம் அபாலிஷன் சட்டம் என்பதாக ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டம் முழுவதும் ஆலயங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற ஆலயத்திற்கு சொந்தமாக இருக்கிற நிலங்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் யார் அந்த நிலத்தையே வைத்திருக்கிறார்களோ அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே பட்டா தரக்கூடியதாவது அந்த சட்டம் அமைந்தது நான் அந்த காலகட்டத்தில் வருவாய்த்துறையில் பணியாற்றியவன் நானே எனக்கு தெரிந்து பல்வேறு ஆலயங்களுடைய ஆலய நிலத்திலலாம் யார் வசிக்கிறாரோ அவர்களுக்கே பட்டா போட்டு தந்திருக்கிற முயற்சியை செய்திருக்கின்றேன் ஆனால் அதுபோல நியாயமாக ஆலயத்திற்கு பயன்படாத நிலத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அவர் நியாயமாக அனுபவிக்கிறார் என்கிற காரணத்தால் வருவாய்த்துறை பட்டா போட்டு தந்திருக்கிறது இது ஒன்றும் இல்லை ஆனால் ஆலய நிலம் என்றே தீர்மானித்து விட்ட நிலத்தை ஆக்கிரமித்திருப்பதாக இருக்குமானால் அத்தகைய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு

சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி உங்களை மிகுந்த அன்போடு முன்னணி தலைவர் திரு இள கணேசன் உங்களின் கேள்விகளுக்கு நேரலில் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் தொடரலாம் இருந்து விரைவாக கோவை நேர்கள் இணைப்பு வந்திருக்கிறீங்க கோவை நேயர்கள் உங்கள் கேள்வி உங்கள் பெயர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நான் கோவிலிருந்து மீனா ஐயா நீங்க தமிழ் மதத்தை பரப்பறிங்க இந்து மதத்தை பரப்பிகிட்டு இருக்கீங்க இந்து மதத்தில் வந்து மனு தர்மத்தில் அத்தியாயம் ஒன்பது ஸ்லோகம் பதினேழில் பெண்கள் விபச்சாரத்துக்காகவும் அலங்காரமாகவும் பயன்படுத்தப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பெண்கள் வந்து தாம் இந்து மதத்தில் பின்பற்ற பெண்கள் எல்லாம் இழிவானவங்க கேவலமானவங்கன்னு இதுக்கு இதை பற்றின உங்கள் கருத்து நீங்கள் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தெரியாது உங்களுக்கு நாங்கள் அரசியல் கட்சி நாங்கள் மத பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்சி இந்த அரசியல் கட்சி என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் மனு தர்மத்தில் என்ன இதுங்கிறது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்திய அரசியல் சாசனத்தை என்ன சொல்லியிருக்கோ அதன்படி ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி நாங்கள் கட்சி கேள்வியே தவறானது நல்லது நன்றி அடுத்த நேர்களுக்கு போகலாம் நெல்லையிலிருந்து நெல்லை நேர்கள் உங்களுடைய கே பெயர் உங்களுடைய கேள்வி நெல்லையிலிருந்து என்னுடைய பெயர் சுல்தான் பாதுஷா கேரளத்தில் கேரள மக்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கேரளத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் ஒன்றிணைந்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் வெற்றியும் அடைகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் பாரதிய ஜனதா மௌனம் சாதிக்கிறது அதாவது கர்நாடகாவில் காவிரி நீர் காவிரி அணை நடுவே குறுக்கு சுவர் கட்டுவதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாடு முழுக்க நாளை பந்து அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இதற்கு பாரதிய ஜனதா இன்று வரை ஆதரவு தெரிவிக்கவில்லை பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன நாளைய முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாஜக முழு அடைப்பு போராட்டம் குறித்து எந்த பிரச்சினைக்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறதோ அந்த பிரச்சனைக்கு பாரதிய ஜனதா கட்சி தனது முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த கூட்டத்திலேயே கலந்து கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியே தெருவில் இறங்கி இது போன்ற போராட்டத்தில் இறங்குவது என்பது முறையல்ல என்பதால் இந்த பந்து நடவடிக்கையில் மாத்திரம் கட்சி இறங்கவில்லை அது ஒரு வரைமுறையோடு இருந்து கொண்டிருக்கிறது மற்றபடி இந்த விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்றாக சேரவில்லை என்கின்ற முதல் கேள்விக்கு நான் வருகின்றேன் நியாயமாக இருந்தாலும் அந்நியாயமாக இருந்தாலும் கர்நாடகத்திலே ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அது குறித்து பிரதமரை சந்திப்பதற்காகவோ அல்லது குடியரசுத் தலைவர் சந்திப்பதற்காகவோ அங்கிருக்கிற ஆளுங்கட்சியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி போகுமானால் கூடவே பாரதிய கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் போகிறார்கள் எல்லா கட்சியும் ஒன்றுபட்டு கொடு தருகிறார்கள் அந்த காட்சியை தமிழகத்தில் பார்க்க முடியவில்லையே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி திமுக அதிமுக பாரதி ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேமுதிக போன்ற எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து எப்போது குரல் கொடுக்கிறோமோ அப்போது தமிழகத்தின் கோரிக்கைக்கு பலு அதிகமாக என்று நான் கருதுகிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நன்றி நன்றி நம்ம ஒற்றுமை நீங்கள் நமக்கு தான் தாழ்வு நம்ம திருச்சி நேர்களுக்கு போகலாம் திருச்சி திருச்சியிலிருந்து இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய கேள்வி திருச்சி நேர்கள் வணக்கம் ஐயா நான் திருச்சியிலேருந்து வில்சன் பேசுகிறேன் நிலம் கையகப்படுத்தும் மசோதா எதிர்க்கட்சி ஏழை விவசாயிகள் அப்புறம் சமூக ஆர்வலர் இவங்களிடையே வந்து பலத்த எதிர்ப்பு தெரிவி தெரிவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கிடையில் மத்திய அரசு வந்து இந்த நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு துடி துடிக்கிறது இதை வந்து மீத்தேன் திட்டத்தை வந்து ரத்து முழுமையாக கைவிடப்படலை இதில் உங்களோட பதில் என்ன மனுப்பாமல் பதில் சொல்லுங்க ஐயா எந்த முன்னேற்ற திட்டம் அமுல்படுத்த வேண்டும் என்றாலும் கூட ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்றால் ஒரு சாலை போட வேண்டும் என்றால் அல்லது பாதுகாப்புக்காக ஒரு தொழிற்சாலை அமைய வேண்டும் என்றாலும் கூட அரசாங்கம் செய்வதற்காக அடிப்படையில் ஏதேனும் சில நிலங்களை கையகப்படுத்த வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசாங்கம் பொறுத்தவரையில் நாங்கள் தரிசு நிலங்களை முதலில் எடுத்துக்கொள்வோம் தேவைப்பட்டால் அதன் பிறகு புஞ்ச நிலங்கள் எடுத்துக்கொள்வோம் வேறு வழியே இல்லை என்று வரும்பொழுதுதான் மிக குறைந்த அளவுக்கு நஞ்ச நிலங்கள் எடுத்துக்கொள்வோம் எந்த காரணத்தை முன்னிட்டு விவசாயங்கள் பாதிக்காது என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இதற்கு முன்பாக கையகப்படுத்துவதற்காக ஆர்ஜிதம் செய்வதற்காக அறிவித்து விட்டாலே போதுமானது அதன் பிறகு அரசாங்கம் மிக தாமதமாக எடுத்துக்கொள்ளும் அதுவரில் அந்த நில உரிமையாக இருப்பவர்களுக்கு வருமானமே இருக்காது ஆனால் கைல காசு வாயில தோசை என்பதாக நான்கு மடங்கு சந்தை மதிப்பீட்டில் நான்கு மடங்கு தந்த பிறகுதான் அங்கு களத்தில் இறங்க வேண்டும் என்று திருத்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அகில இந்திய அஇஅதிமுக கூட ஒரு திருத்தத்தை தொடக்கத்திலே கொண்ட கேட்டார்கள் நாங்கள் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டோம் ஆறு திருத்தங்கள் கொண்டு வந்த பிறகும் திட்டமிட்ட ரீதியில் அரசியல் காரணத்திற்காக சில கட்சிகள் எதிர்க்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த நில திருத்த சட்டம் கொண்டு வருவோமானால் விவசாயிகள் தான் நன்மை பெறுவார்கள் இதற்கு முன்பாக இது குறித்து எல்லா மாநில அரசாங்கத்திற்கும் கருத்து தெரிவிக்குமாறு மத்திய அரசாங்கம் அனுப்பியிருந்தது அதில் பெருவாரியான மாநில அரசாங்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி புரிகிற அரசாங்கங்கள் அல்ல அவர்கள் தான் இந்த சதவிகிதம் பேர் ஆதரவு களத்தில் இருக்கலாம் என்கிற கருத்தெல்லாம் நடைமுறைக்கு உதவாது அதை மாற்றுங்கள் என்று காங்கிரஸ் ஆட்சி புரிகிற மாநிலத்தின் முதலமைச்சர்கள் முதற் கொண்டு வற்புறுத்திய காரணத்தால் தான் பிரதமர் நரேந்திர மோடி அதையெல்லாம் கருத்திலே கொண்டு சில திருத்தங்களை கொண்டு வந்தார்கள் இப்போதும் கூட நாங்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம் முன்னேற்றத்திற்காக நீங்கள் உறுதியாக இருக்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நாட்டு நலன் கருதுகிற ஆதரிக்கிறார்கள் அரசியல் காரணத்திற்காக எதிர்க்க வேண்டும் என்பவர்கள் எதிர்க்கின்றார்கள் அல்லது புரிந்து கொள்ளாமலும் கூட சில பேர் பேசுகிறார்கள் விவசாயிகளுக்காக நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம் என்னவென்றால் இந்த அரசாங்கம் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கிற அரசாங்கம் விவசாயம் செய்வோடைய வாரிசுகள் முதற்கொண்டு கொண்டு விவசாயம் லாபகரமான தொழில் என்பதாக தொடர வேண்டும் என்று விரும்புகிற அரசாங்கம் அதனால எந்த காரணத்தை முன்னிட்டு விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை நாங்கள் கொண்டு வர தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்

பாரதிய ஜனதா கட்சி அதிகாரபூர்வமாக செய்தி தொடர்பாளர்களை அறிவித்திருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் கட்சியின் கருத்துக்கள் தான் நல்லது மீரான் சாயித் ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறார் இலகுநேசன் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி உங்கள் கட்சியில் மத்தியில் அத்வானி அவர்கள் ஒதுக்கப்பட்டது போல தமிழ்நாட்டில் நீங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளீர்களே என்ன காரணம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொள்கையை கடைபிடிப்பதில் நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறீர்களா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரொம்ப கடுமையான கொள்கைகள் எதுவும் நீங்கள் இல்லை அதனால தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்கிறார் பாரதிய ஜனதா கட்சி அல்லது ஆர்எஸ்எஸ் அமைப்பே கூட இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரான கொள்கை கொண்டதல்ல அதனால நான் மாத்திரமோ அல்லது யாரோ ஒருவர் மாத்திரமோ இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக நளினமான போக்கை கடைபிடிக்கிறேன் என்பது தவறு என்னை பொறுத்தவரை மீண்டும் ஒரு முறை நூறு முறைக்கு மேலாக சொன்ன கருத்தை மீண்டும் சொல்கின்றேன் இஸ்லாம் அல்லது கிறிஸ்தவம் என்கின்ற மதங்கள் வெளிநாட்டில் தோண்டி நம் நாட்டுக்குள்ளே வந்த மதங்கள் அது வரலாறு ஆனால் இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற இங்கிருக்கிற பல்வேறு பகுதியை சார்ந்திருக்கிற எந்த இஸ்லாமியர்களும் அவர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல அவர்கள் நம்மவர்கள் ஒரே பரம்பரைக்கு ஒரே பண்பாட்டுக்கு ஒரே ரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த நாட்டுடைய மைந்தர்கள் கருத்தை தான் ஆர்எஸ்எஸ்ஸே சொல்லி வருகிறது பாரதிய ஜனதா சொல்லி வருகிறது இள கணேசன் சொல்லி வருகிறார் இரண்டு கேள்விகள் தமிழகத்தில் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டங்களில் விரிசல் என்கிறீர்களே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்னும் இருக்கிறதான்னு ஒரு கேள்வியும் ஆதார் அட்டை தேவை இல்லை என்று பாஜக கூறியது ஆனால் நீங்களோ இப்போ அரசு மானியங்கள் மற்றும் சலுகைகள் பெற ஆதார் அட்டை வேண்டும் என்று சொல்வது முறையான ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் இந்த ஆதாரில் என்னையும் சேர்த்துக்கூட நான் ஒரு கேள்வி கேட்டுறேன் ஆதார் ஒரு பெரிய குழப்பத்தை மக்கள் மத்தியில் ஆழ்த்தி உச்சநீதிமன்றம் இல்லை எல்லா திட்டங்களுக்கும் அதை வற்புறுத்தாதீர்கள்னு சொல்கிறாங்க ஆனால் நடைமுறையில் எல்லா திட்டங்களும் வாக்களிப்பதற்கு கூட ஆதார் கட்டாயம் என்பது போன்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆதாரை பற்றிய ஒரு தெளிவான பார்வை மத்திய அரசிடம் இல்லையா மூன்று கேள்விகள் ஒன்றாக சேர்த்து நீங்கள் கேட்டிருந்தாலும் கூட ஆதாரை பொறுத்தவரையில் எந்த சமுதாயத்தை எந்த மக்களுமே அச்சுறுத்த வேண்டாம் நானே இன்னும் ஆதார் அட்டை பெறவில்லை தகவலுக்காக சொல்கின்றேன் வரும் உரிய நேரத்தில் நமக்கு வந்து சேரும் அதற்காக முறையாக எப்படி நாம் மனு செய்ய வேண்டுமோ செய்தாலே வந்துவிடும் ஆனால் தேவையற்ற முறை சில குழப்பங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் செய்தி ஒரு பீதியாக பரவிய காரணத்தால் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அதனால் சில குழப்பங்கள் வந்தன என்பதை நானும் வெட்கத்தோடு ஒப்புக்கொள்கின்றேன் ஆனால் இந்த ஒரு பேட்டியின் மூலமாக இந்திய நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு சட்ட ரீதியாக யார் ஒருவர் இந்திய குடிமனாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆதார் அட்டை நிச்சயமாக உரிய நேரத்தில் கிடைக்கும் தேவைப்பட்டால் எங்களது கட்சியுடைய தொண்டர்கள் உங்களுக்கு உதவுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் எந்த வகையிலும் அச்சப்பட தேவையே இல்லை ஆனால் ஆதார் அட்டை என்பது உண்மையிலேயே தேவை நான் உங்களை போன்ற சில பேர் விதிவிலக்காக வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம் நானும் கூட வாய்ப்பு இருக்கும் போது சிங்கப்பூர் மலேசியா போன்ற பகுதிகளெல்லாம் சென்றிருக்கின்றேன் அங்கு அவனுக்கு ஆதார் அட்டை என்கிற பெயர் இல்லாவிட்டாலும் கூட குடிமகனுக்கான அட்டை இருக்கிறது அது இல்லாமல் எங்கும் செல்ல முடியாது காரணம் இந்த நாடு யார் வரலாம் யார் வேண்டுமானும் கட்டுறதில்ல போன மாட்ட போகிறது லட்சக்கணக்கான அந்நிய சக்திகள் இந்த நாட்டுக்குள்ளே எந்த விதமான குடிமை இல்லாமல் உருவி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த ஆதார் அட்டை பயன்படும் எனவே உண்மையான குடிமகனாக இருக்கிற நல்ல தன்மையோடு இருக்கிற சட்ட விரோதமாக செயல்படாத எவரும்

சில அமைப்புகள் நீங்களே சொன்னீங்க யாரோ ஒரு அமைச்சர் பேசுறதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது அப்படின்னுட்டு ஆனால் அவர்கள் மாதிரி சில கிளை அமைப்புகள் செய்யற செயல்கள் சில வைக்கிற மாதிரி இல்லன்னா கர்வாப்சி அப்படின்ற பேர்ல பிரஜாக்குடைய செயல்பாடுகளை சீர்துலைக்கிற மாதிரியான செயல்கள் இருக்கு அத நீங்க உதாரணங்கள் கர்வாப்சி இல்லனா கோஷைக்கு செலவைக்கிற மாதிரி இல்லன்னா பசுவதி தலைச் சட்டம் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்றதுக்கெல்லாம் பிஜேபி மேலதான் பாதிக்குது அதுக்கு நீங்க தட்பட்ட முறையில கண்டிச்சாலும் மக்கள் சாமானிய மக்கள் உங்களுடைய தெரியல நீங்க எந்த வகையில அதை நன்றி நன்றி உங்களுடைய அழைப்பிற்கும் கேள்வி நன்றி ஆசை வார்த்தை காட்டியோ அச்சுறுத்தியோ ஏமாற்றியோ எவரையாவது மதமாற்றுவதற்கு யார் முயற்சித்தாலும் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட வேண்டும் என்ற பொதுவான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று முராஜ் தேசாய் பிரதமராக இருந்த பொழுதே ஓபி தியாகி என்கிற தனிபுரம் மசோதா கொண்டு வந்தார் எந்த மதத்தையும் குறிப்பிடவில்லை ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லாம் ஏனைய மதத்தை சார்ந்த சில தலைவர்கள் சில அரசியல் கட்சி தலைவர்கள் கர்வாபசி என்பது தானாக விரும்பி யாரெல்லாம் இந்து மதத்தை விட்டு மற்ற மதத்திற்கு போனவர்கள் ஏதோ சில காரணத்திற்காக மீண்டும் திரும்ப முயற்சித்தால் அவர்களை இந்து மதத்துக்கு ஏற்றுக்கொள்வதற்காக பல்லாண்டு காலமாக ஆங்காங்கு சிறு சிறு அமைப்புகள் ஐந்து பேர் பத்து பேர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த இருபது முப்பது ஆண்டுகளாக மதுரை ஆதீனத்தில் நடைபெறுகிறது ஆரிய நடைபெறுகிறது விஷ்வஹிந்து நடைபெறுகிறது ஒரு சான்றிதழ் பெற்று செல்வார்கள் அது எந்த விதமான விளம்பரமும் பிரச்சனை வரவில்லை ஆனால் திட்டமிட்டதில் ஏதோ நரேந்திர மோடி வந்த பிறகுதான் தாய்மதம் திரும்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பது போல தப்பான கருத்தை சொல்கிறார்கள் நாங்கள் தடை செய்ய தயாராக இருக்கிறோம் மதமாற்றம் என்பதே ஆசை காட்டி அச்சுறுத்தி ஏமாற்றி மதமாற்றம் நடைபெற்றால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் சட்டம் கொண்டு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏனைய அரசியல் கட்சிகள் தயாரா கரு வாபசி தவறு என்று சொன்னால் மதமாற்றமே தவறு மதமாற்றம் தவறு இல்லை என்று சொன்னால் கருவாபசி என்பது தவறு இல்லை நன்றி நம்ம இன்னும் கூட நிறைய கருத்துக்கள் இருக்கிற திருச்சியிலிருந்து ஒரு நேர் இணைப்பில் இருக்கிறார் சுருக்கமாக விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி இன்னும் நிறைய நேர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க திருச்சி வணக்கம் ஐயா நான் திருச்சியிலிருந்து சதீஷ் பேசுறேன் ஐயா இது முன்னாடி என் நண்பர் கேட்டார் அது கேள்வி இன்னும் மதிப்பு சொல்லலை அது மீத்தன விஷயம் கைவிடப்படலே என்னது ஆனால் வந்து உங்கள் சொந்த ஊர் தான் தஞ்சாவூர் ஆனால் அங்கே வந்து ஏன் ஐயா இன்னொரு மீத்தன விஷயம் கைவிட கைவிடப்படல முழுமையாக மீத்தேன் விஷயம் ஏன் இன்னும் முழுமையாக கைவிடப்படவில்லை இப்போ விட்டுருக்கிறாங்க ஒப்பந்தம் ரத்தா இருக்குது அவர் கேக்கிறதை இப்போ பாமக நிறுவனம் ராமதாஸ் கூட அதை குறிப்பிட்டார் அந்த நிறுவனத்துடனான ஒப்பந்தம் வந்து அவர்கள் செயல்படுத்தவில்லைங்கிறதுக்காக தான் கைவிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் சொல்கிறார் முழுமையாக மத்திய அரசு மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை கைவிடவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருந்தார் அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்கிறார் காரணம் எதுவாக இருந்தாலும் திட்டத்தை கைவிட வேண்டும் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு மத்திய அரசு புரிந்து கொண்டிருக்கிறது கைவிட்டு விட்டார்கள் அதற்கு வசதியாக ஒப்பந்தம் கூட காலாவதி ஆகிவிட்டது

சரவணன் கோவையிலிருந்து ஐயா தற்சமயம் வந்து மாட்டு இறைச்சி தடைச்சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துருந்தீங்க பிஜேபி அரசாங்கம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத கூட இந்த பிஜேபி கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான நிலமை தான் இங்கே இருக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரும்பான்மையான இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வந்து மாட்டு இறைச்சி உண்றாங்க அதை வந்து உணவை தடுப்பது தடுப்பது என்பது சரியானதா அப்படிங்கிறது நன்றி தனி ஒருவருடைய உணவை கூட நீங்கள் தீர்மானிக்க முடியுமா ஒவ்வொரு தேசத்துக்கும் என்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது அசைவ உணவு என்பது இந்த நாட்டில் பழகாலமாக இருக்கிறது பெருவாரியான மக்கள் அசைவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் மனிதனே மனிதனை வெட்டி சாப்பிட்டான் நரமாமிசம் சாப்பிட்டது உண்டு ஆங்கிலத்தில் கனிபாலிசம் என்று சொல்வார்கள் அது இப்போது நின்றுவிட்டது அப்படி இன்னமும் ஏதேனும் ஒரு சில பேர் செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு காட்டுமன் ஆண்டிகள் என்று முத்திரை கொடுத்தப்படுகிறது மனிதன் நாகரிகத்தின் அடுத்தபடியாக ஆறு படித்த மனிதனை வெட்டுவதை நிறுத்தின பிறகு அதன் பிறகு ஐந்து படித்த மருகத்திற்கும் வெட்டுவதை நிறுத்தினால் நாகரிகத்தின் அடுத்தப்படிக்கு போகிறான் என்று பொருள் அதில் முதலாவதாக வருவது என்பது பசு தாயாருக்கு அடுத்தபடியாக நமக்கு பால் கொடுத்து வளர்க்கிறது என்கின்ற காரணத்திற்காகவே சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அது இப்பொழுது பால் கரபையற்று போனாலும் கூட அது அடிமாட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்றும் அதற்கு பாலே தராவிட்டாலும் கூட நீங்கள் முறையாக நல்ல புண்ணாக்கள்லாம் போட்டு வளர்த்தாலும் அதனுடைய சிறுநீரும் அதாவது மூத்திரமும் கழிவுமே கூட அது மருந்து பொருளாக பயன்படுத்தி நீங்கள் உணவுக்காக என்ன செலவு செய்தீர்களோ அதை விட அதிகமான வருமானம் கிடைக்கும் என்றெல்லாம் இல்லை நிலையில் அடுத்தபடியாக கருதக்கூடிய பசுமாட்டை வெட்டாமல் விடுங்களே என்று கேள்வி கேட்டால் இந்திய நாட்டின் பண்பாட்டை போற்றுகின்ற யாருமே

மனிதன் நாகரிகத்தின் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த நாட்டின் பண்பாட்டின் அது முக்கியமான கருங்குளம் மண்ணு கோவாத பொருள் முதல்வாத மேற்கத்திய சிந்தனை கொண்ட வெள்ளையர்களாலும் மற்றும் அந்நிய சித்தாந்தமான கம்யூனிச இடதுசாரி சிந்தனைகளாலும் திரிக்கப்பட்டுள்ள நமது தேசத்தின் உண்மை வரலாற்றை உரிய ஆதாரங்களோடு எழுதும் முயற்சி எந்த அளவில் உள்ளதுன்னு கேட்டிருக்கிறார் அதோடைய தொடர்ச்சியாக மற்ற கேள்வி வச்சிருக்காரு ஆங்கிலேயர்கள் நம் நாட்டு ஆட்சிக்கு வந்த போது மிக தெளிவாகவே மெக்காலை அறிவித்திருக்கிறார் இந்த தேசத்தில் இந்த நாட்டு மக்களை அவன் நிறத்தால் மாத்திரம் ஒரு இந்தியனாகவும் மற்றபடி உள்ளத்திற்குள்ளே ஒரு ஆங்கிலேயனாகவும் மாற்றுவதற்காக ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு என்று பகிரங்கமாக தான் கொண்டு வந்திருக்கிறார் அதன் காரணமாக பொய்யான சரித்திரங்கள் தாங்கள் தான் வெற்றி பெற்றதாகவும் இந்திய நாட்டை சார்ந்தவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்பது போலவும் சரித்திரத்தை மாற்றி மாற்றி எழுதியிருக்கின்றார் பாரத நாடு முழுவதும் வரலாற்றை சரியாக எழுதுவதற்காக ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எட்டுக்களா சங்கலன யோஜனா என்கின்ற பேர் ஒரு அமைப்பே இருந்து கொண்டிருக்கிறது சரியாக வரலாற்றை திரும்ப எழுதுவதற்காக ஆதாரங்களை திரட்டுகின்ற அமைப்பு என்கின்ற அமைப்பு அந்த வரலாற்றை நாம் படித்து பார்த்தால் நமக்கெல்லாம் உண்மையிலேயே பெருமிதமே ஏற்படாது விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை

அந்த தொகுதி நாங்கள் வேட்பாளர் நிறுத்தி வைத்தாலே சுதமாக வெற்றி பெற முடியும் என்று நினைக்காமல் அமைச்சர்களே அங்கு போய் கூட்டம் கோட்டு முகாமிட்டு எம்எல்ஏக்களே பூத்துகம்பிட்டு ஏஜென்ட் அகலிருந்து வீடு வீடாக சட்டத்திற்கு விரோதமாக பணத்தையும் வாரி வாரி வழங்கினார்களே என்ன பொருள் தோற்றுவர் மீதான பொருள் இடைத்தேர்தல் கிடைத்த வெற்றி எல்லாம் வைத்துக்கொண்டு பொதுவான மக்கள் மனநிலை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது தவறான கணிப்ப அதனால பொது தேர்தல் வரட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக நிரூபிப்போம் நல்லது ஒரு தொலைபேசி காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இணைப்பு வந்துட்டீங்க உங்களுடைய பெயர் கேள்வி சுருக்கமாக சார் திருநெல்வேலி முப்பிடாதி திருநெல்வேலி நன்றி உங்கள் கேள்வி சார் வந்து சென்ற வருடத்துல அதான் சென்ற இதற்கு முன்னாடி இருந்த பிஜேபி ஆட்சியில வந்து பாராளுமன்றத்துல வந்து எஸ்சி எஸ்டி ஊழியர்கள் வந்து பதவி உயர்வு வந்து வழங்க வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கும் போது அதற்கு வந்து நம்ம இலக்கணிசன் ஐயா வந்து ஆதரவு தெரிவிச்சாங்களே அத பத்தி எனக்கு விவரம் தெரியுங்க ஐயா கேள்வி சரி இல்ல நீங்க மீண்டும் மூப்பிடாது உங்களுக்கு கேள்வியை மீண்டும் கூட ஒரு முறை தெளிவா கேளுங்க

வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது வெறும் ஆதரவு அல்ல அதாவது எஸ்சி பிரிவுக்காக அல்லது எஸ்டி பிரிவுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் தகுதி வாய்ந்த நபர்கள் அந்த பிரிவிலேயே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது காலாவதி ஆகிவிடும் அடுத்த ஆண்டில் என்பதாக இருந்ததை மாற்றி வாஜ்பாய் அவர்கள் ஆங்கிலத்திலே நான் சொல்ல வேண்டுமானால் அது ஓவர் சிஸ்டம் என்று பெயர் அந்த காலியாக இருக்க இடங்களை அடுத்த ஆண்டுக்கும் கொண்டு சென்று அந்த பிரிவை சார்ந்த தகுதி வாய்ந்த நபர்களே தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஆணையை வாஜ்பாயை பிறப்பித்தார் அது அமலில் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன் இல்லாமல் இருக்கமான கேள்விங்கிறது நான் புரிந்து கொண்ட அளவில் அவருடைய கேள்விங்கிறது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கிற துணியில் அந்த கேள்வி வைக்கிறார் அரசு உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு

அதன் சென்று வந்த காரணத்தால் என்ன பலன் ஏற்பட்டது என்பதை பாருங்கள் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் மாத்திரமல்ல உலக நாடு முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இலங்கை தமிழர்களும் நரேந்திர மோடி விஜயம் குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஒரு நம்பிக்கை ஒளி தெரிகிறது என்றெல்லாம் சொல்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற இலங்கை தமிழர்களுடைய இன்றைய பிரச்சனை நாளைய பிரச்சனை அதை பற்றி கவலைப்படுகின்றோம் இன்றைய வாழ்வு நாளைய வாழ்வு இலங்கை தமிழனுக்கு சுமுகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சமமான உரிமை பெற்றதாக ஆகும் நம்புகின்றோம் அதற்கு தகுந்தால் போதுதான் மோடி அவர்கள் சென்று திரும்பிய பிறகு இன்றைக்கு காலையில் இதற்கு முன்பாக இருந்த முன்னாள் அதிபர் அவர் தலைமையில தமிழர் நல்வாழ்காகவே ஒரு குழு அமைத்திருக்கிறார் என்பதெல்லாம் நம்பிக்கை ஊற்றதாக இருக்கிறது அதே கவனங்கள் என்ன வார்த்தை பிரயோகம் அதோடு இணைந்த அடுத்த கேள்வி நெடுமாறன் கேட்டுக்கிறார் ஈழத்தில் சிங்கள பேரினவாத அரசு தமிழர்களை இனப்படுகொலை செய்தது சிங்களர்கள் ஆரிய ராமரின் வம்சாவளி என்பதால்தானே அவர்களை காப்பாற்ற துடிக்கிறீர்கள் தமிழர்கள் ராவண வம்சாவளி என்றுதானே அவர்களை மேலும் மேலும் அழித்து இனப்படுகொலைக்கு துணை போகிறீர்கள் இந்த கருத்தை கூட உங்கள் அத்வானி தான் கூறியுள்ளார் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னு கேள்வியே தவறானது ராமன் என்பவன் சத்திரியன் ராவணன் என்பவன் பிராமணன் ஆரிய என்பது குணப்பெயர் திராவிட என்பது இடப்பெயர் நான் தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் யாரேனும் ஒருவர் திருச்சி ஜில்லாவை சார்ந்த நல்லவனும் தஞ்சாவூர் ஜில்லாவை சார்ந்தவனும் என்னை சந்திக்க வந்தார் என்று சொன்னால் என்ன பொருள் தஞ்சை ஜில்லாவை சார்ந்தவன் நல்லவன் இல்லை என்று பொருள் அதனால் ஆரிய திராவிட என்பது அல்ல ஆரியக்கு எதிர்ப்பதம் அனாரிய என்பது பொருள் திருவள்ளுவர் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்னை பொறுத்தவரை குணத்தால் உயர்ந்தவர்கள் எல்லாம் ஆரியர் என்பதாக சொன்னார்கள் சீதை ராவனை ராமனை பார்த்து ஆரிய என்று அழைக்கிறாள் மந்தோதரி ராமனை பார்த்து ஆரிய என்று அழைக்கின்றார் அர்ஜுனன் வில்லை கீழே போட்ட கிருஷ்ணபரமாத்மா ஆரியனுக்கு பொருந்தாத செயலை செய்திருக்கிறாய் அனாரிய என்று சொல்கின்றார் ஆரிய என்பது குணத்தை குறிப்பது ஐயன் வள்ளுவன் ஆரியன் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச் சிறந்த கம்பன் ஆரியன் சுப்பிரமணிய பாரதி ஆரியன் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் போற்றக்கூடியவர்களோ குணத்தில் உயர்ந்தவர்களோ அத்தனை பேரும் ஆரியர்கள் ஆரியம் என்பது குணப்பெயர் நன்றி நம்ம நிறைவாக ஒரு தொலைபேசி கருத்து வணக்கம் உங்களுடைய பெயர் கேள்வி சுருக்கமாக சார் என்னுடைய பெயர் என்னுடைய பேர் ஜான் தங்கராஜ் வடபழனில இருந்து பேசுறேன் சார் நான் ஒரு கிறிஸ்டியன் காங்கிரஸ் ஆட்சி போய் அந்த ஊழல் ஆட்சி ஒழியணும்னு சொல்லி பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன்

அங்கு நடைபெற்ற ஒரு கிறிஸ்துவ கன்னிகாஸ்திரிக்கு எதிராக நடந்த அட்டூழியங்களுக்காக கைது செய்யப்பட்டிருப்பவர் பங்களாதேஷ் இருந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ ஒரு பங்களாதேஷி மதம் சொல்ல வேண்டும் ஒரு இஸ்லாமியன் அதனால உங்களுக்கு எதனால சந்தேகம் வருகிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மாநில அரசாங்கம் செய்ய வேண்டியது மம்தா பானர்ஜியால சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியும் என்றால் நரேந்திர மோடி மீது குற்றம் சாட்டுவானே திட்டமிட்ட ரீதியில நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத நாட்டிலே சட்டம் ஒழுங்கு விட்டது என்பது போல

எங்களுடைய சமூகத்துல இருந்து நாங்க படிச்சிருந்தா ஒரு கலெக்டர் ஆக முடியுது டாக்டர் ஆக முடியுது பெரிய பதவியில் போக முடியுது அரசியல் வந்து எம்எல்ஏல இருந்து முதலமைச்சர் பிரதமராக குடியரசுத் தலைவராக கூட ஆக முடியுது எங்களால ஆனால் கருவறைக்கு சென்று கருவறையில் வந்து எங்களுடைய வழிபாட்டை வந்து நாங்க நடத்துவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க இப்ப ஐயா பேசும்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த வேத மந்திரங்களை கற்றுக்கொண்டால் அவர்கள் கருவறைக்குள் சென்று பிராமணர்களை போல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான கல்லூரிகள் தொடங்குவதற்கு அதற்கான கற்றுக் கொடுப்பதற்கான சென்று திருமூர்த்தி நேராக தொட்டு தழுவி பூஜை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டிருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேயே பல்வேறு விதமான ஆலயங்கள்ல பிராமண சமுதாயம் அல்ல சிவாச்சாரியார் சமுதாயத்தை சாராத பல பேர் குறிப்பாக நான் எந்த சமுதாயத்தையும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்பதாக குத்தாவிட்டாலும் கூட அந்த சமுதாயத்தை சார்ந்தவிலே கூட பூஜை செய்கிற பழக்கம் இப்போவும் பல ஆலயங்கள் இருந்து கொண்டிருக்கிற அது மாத்தமல்ல அது மாத்திரமல்ல ஏற்கனவே பூஜை செய்து கொண்டிருப்பவர்களும் அது போல இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பூஜாரிகள் என்று கருதப்படுகிறவர்களும் கூட முறையாக அவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு பயிற்சி தருவதற்கான மையங்களும் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்றன அவருடைய கேள்வியை நான் இப்படித்தான் புரிந்து கொள்கிறேன் ஒரு கல்லூரியாகவோ அல்லது இப்ப கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற மாதிரி ஆகம விதிப்படியிலான கோவில்களிலும் கூட எல்லா சாதியினரும் அர்ச்சராக கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து காலகட்டத்தில் அப்படிப்பட்ட மாற்றம் வந்தே கருதுகிறேன் ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட மாற்றம் வந்தே தீரும் என்று நான் கருதுகிறேன் வரவேண்டும் வேண்டும் என்றும் நான் வரும் நன்றி 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 தொடர்ச்சியான உங்கள் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள் நேர்களின் கேள்விகளுக்கு உங்கள் பதிலை மிகச்சிறப்பாக உங்கள் தளத்தில் பதிவு செய்தீர்கள் இன்னும் கூட ஏராளமான கேள்விகள் காத்திருக்கின்றன இருந்தாலும் நேரம் அனுமதிக்க மறுக்கிறது நன்றி தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தி வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி இந்த இந்த நிகழ்ச்சியை பற்றிய நீங்க ஒரு பெரிய கவிஞர் அப்படின்னு நாங்கள் கேள்வி போட்டோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய சில வரிகள் அந்த மாதிரிலாம் திடீர்னு கேள்வி கேட்ட பிறகு வரக்கூடியவுக்கு நான் ஒரு பெரிய கவிஞர் அல்ல நல்லது மற்ற நிகழ்ச்சியை விட சற்றே வித்தியாசமா உணர்ந்திருப்பீங்க நம்புகிறேன் நன்றி இந்த அளவில் நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் தொடர்ந்து மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் 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 நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது எனது கடமை சொல்லுங்க சமீபத்தில் இலங்கை மீனவர் பிரச்சனை இந்திய மீனவர் பிரச்சனை குறித்து என்னிடம் இருவர் கேட்டார்கள் திருநெல்வேலியில் நான் அவளுக்கு கொடுத்த ஒரே பதில் பிரச்சனை தீர வேண்டுமானால் தமிழ படகுக்கு நாவாய் என்ற பெயர் இந்திய தமிழர்கள் நாவாய் எல்லை மீதாமல் இருப்பதும் இளைஞனுடைய பிரதமராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அவரது நாவாய் எல்லை மீதாமல் இருப்பதும் பிரச்சனையை சுலபமாக தீர்க்கும் என்று அந்த நேரத்தில் எனக்கு தோன்றிய கருத்தை நான் பதிலாக சொன்னேன் அதிலும் கூட ஒரு கவித்துவம் இருந்ததை உணர்ந்து கொள்ள முடிகிறது நன்றி மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம் மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நான் இனிதான் நிறைவே செய்கின்றேன் sendil